ஹண்ட்ரட் டேஸ் ஃபிட்னஸ் இந்தியா வெட்லாஸ் வித் ஃபிட்னஸ் வெயிட் கெயின் வித் ஃபிட்னஸ் ஸைட் அண்ட் பேக் ஃபேட் ரிடக்ஷன் வித் ஃபிட்னஸ் டயட் அண்ட் வீடியோ ட்ரூட் டேரியலோட ஹண்ட்ரட் டேஸில் நேச்சுரல் வேலையில் ஃபிட் ஆகிற மாதிரியான ஃபிட்னஸ் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் இப்போ ஆஃபரில் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க எவ்வரி மந்த் டூ தௌசண்ட் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க மீதி ஸ்லாட்ஸ் எல்லாமே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆஃபரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃபிட்டாகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபிட்னஸ் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஃபிட்னஸ் இந்தியாங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபிட்டாக ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹண்ட்ரட் டேஸ் ஃபிட்னஸ் இந்தியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப் டென் ஹையஸ்ட் பெய்ட் அத்லீட்ஸ் இன் த வேர்ல்டு ரிசீவிங் ஹையஸ்ட் சாலரி அண்ட் ஹையஸ்ட் பிரைஸ் மணி அப்படிங்கிற வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வேர்ல்டு லெவலில் இருக்கிற டாப் டென் அத்லீட்ஸோட சம்பளம் எவ்வளவு அவங்களோட ரிசீவ் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து அந்தந்த ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் கிடைக்கும் யார் அந்த கன் எந்த கண்ட்ரி அதிகமாக ப்ரைஸ் அமௌண்ட் வாங்குது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் இண்டிவிஜுவலோட ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ சேலரி மந்த்லி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அத்லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னர் மெக்ரிகர் அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா ஒன் எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு ஃபைட்டுக்கு ஏர்ன் பண்ணியிருக்காரு அதுதான் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டாக இருக்குது கார்னன் மெக்ரிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் எம்எம்ஏ ஃபைட்டர் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கேஜ்க்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே ரெண்டு அத்லீட்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பெட்டிங் அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப இது வரைக்குமே ஜாஸ்தியான போனதே பார்த்திங்கன்னா இவரோ இவங்களோட ஃபைட்டுக்கு தான் கார்னன் மெக்ரிகருக்கும் மே வெதர்க்கும் ஒன் எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து இவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு இவர் தான் ஃபஸ்ட் இடத்துல இப்போ வரைக்கும் டாப் டென் ஹையஸ்ட் பெய்டு அத்லீட்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கார் செகண்ட் ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி லியோனல் மெஸ்ஸி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி மில்லியன் டாலர்ஸ் பிராணம் அப்படிங்கிற ஒரு இதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது ஒரு டீமோட பிராணமுக்கு விளையாடுற இது ஒன் தேர்ட்டி மில்லியன்கிறது வந்து கிறிஸ்டினா ரொனால்டோ இருக்கார் இவரை விட ஜாஸ்தியான ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கிறிஸ்டினா ரொனால்டோவோட இது எல்லாத்துக்குமே செஞ்சிது அந்த டீமுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த இது இவர் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு மட்டும் ஏர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி மில்லியன் லியோனல் மெஸ்ஸி ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் வந்து செகண்ட் இடத்துல இருக்கார் தேர்ட் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் ரொனால்டோ தான் அந்த மேட்ச் விளையாடுறதுக்கான அமௌண்ட்டு ப்ரைஸ் அமௌண்ட்டு சேலரி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மில்லியன் இவர் லியோனல் மெஸ்ஸி வந்து ஒன் தேர்ட்டி மில்லியன் தேர்டு வந்து கிறிஸ்டினா ரொனால்டோ இருக்கார் ஆனால் ஓவரால் இன்கம்லாம் ஜாஸ்தின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்டினா ரொனால்டோ தான் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே வந்து அவருக்கு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ப்ரைஸ் அமௌண்ட்டு சேல்ரி வைஸில் பார்க்கல லியோனால் மெஸ்ஸி தான் வந்து செகண்ட் இடத்துல இருக்கார் தேர்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கார் ஃபோர்த் ஒன்று யார் இருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் பிரஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் இவர் எவ்வளோ இப்போ ஆனம் வேன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்து இப்போ ரேம் இப்போ வந்து வேர்ன் பண்ணுறாரு இவர் வந்து ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கார் இவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் ஃபிஃப்த்து ஒன் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்ரான் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் பேஸ்கெட் பால் பிளேயரை பற்றி தான் இவர் வந்து என்ன அப்படின்னா நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்து இப்போ ஆணம் வந்து ஏர்ன் பண்ணுறது இவர் தான் வந்து ஃபிஃப்த் இடத்துல இருக்க ஹையஸ்ட்டு பெய்டு சேலரி பெய்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் சிக்ஸ்த்து ஒன் யாரை பற்றி நம்ம எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹையஸ்ட்டு பெய்டு சேலரியில் இருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் பேர் சொன்னோன்னே நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் நேம் வந்து நெய்மர் நெய்மர்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அவரை பற்றி ஒரு மீம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆகணும் பாலை வந்து பறந்து பறந்து அடிப்பார் சும்மா அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே வேணுன்ட்டே போய் விழுந்துருவார் விழுந்துதான் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகிருந்துச்சு இவரோட சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவர் வந்து நைன்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்து வேர்ன் பண்ணுறாரு இவர் வந்து சிக்ஸ்த் இடத்துல இருக்கார் இப்படியே சிக்ஸ் தடத்தில் இருக்காருன்னா இவர் வந்து ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நிறைய வந்து டொனேட் பண்ணிடுறாரு டொனேட் பண்ணுறதுனாலே இவர் வந்து இவருக்கு ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தியானாங்க இவரோட ஆனம் இப்போ ராணம் சேல்ரி வந்து நைன்டி ஃபைவ் மில்லியன் இவர் வந்து சிக்ஸ் தரத்தில் இருக்கார் செவன்த் ஒன் யாரை பற்றி நம்ம எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஜர் ஃபெடரர் ஃபெடரர் இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்டி டூ மில்லியன் வந்து இப்போ ராணம்க்கு வந்து சேல்ரியாக வந்து ஏர்ன் பண்ணுறது இவரோட ஸ்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் தான் விளையாட்டுருக்காரு ரோஜர் ஃபெடரர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் டென்னிஸ்ல இருக்க ஒரே ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இந்தியாவில் தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னாலே வந்து ரோஜர் ஃபெடரர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க இவரோட சேல்ரி வந்து நைன்டி மில்லியன் தான் பெறா நமக்கு ஆனால் இவர் எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து ப்ளேஸில் இருக்கார் எயித்து ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஹேமில்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ரேசிங் டிரைவர் கார் ரேசிங் ட்ரைவருக்கு இவரோட புராணம் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ மில்லியன் டாலர்ஸ் வந்து இவரோட சேலரியாக வந்து வாங்குறாரு இவர் வந்து எயித்து ப்ளேஸில் வந்து இருக்கார் சேலரி ஹையஸ்ட் பெய்டு சேலரி ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வந்து இவர் வந்து எயித்து ப்ளேஸில் இருக்கார் நைன்த்து எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின் பார்த் ஹையஸ்ட் பெய்டு சேலரியில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் பிராடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் இவரோட இயர்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் வந்து சேலரியாக வந்து ஏர்ன் பண்ணுறாரு நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான் வந்து இந்த ஹையஸ்ட் பெய்டு சேலரியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் பேஸ்கெட் பாலரும் வரும் அதுக்கப்புறம் தான் இந்த ரேஸ்கார்ஸு அதுக்கப்புறம் தான் மிச்சர் ஸ்போர்ட்ஸ் வரும் கிரிக்கெட் வந்து இந்தியாவில் இருக்க மாதிரி கிரிக்கெட் வந்து எங்கே எந்த கண்ட்ரிலையுமே வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் தரதில்லை கிரிக்கெட் வந்து அப்படியே வேர்ல்டு லெவல் டீமில் இருந்தாலும் கிரிக்கெட் வந்து அவங்க ஒரு ஒன் ஆஃப் தி கேமாக தான் வச்சுருக்காங்க ஒழியே கிரிக்கெட் வந்து என்றைக்குமே அவங்க மிச்ச கண்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ ஸ்ட்ரீமே பார்த்திங்கன்னா வந்து கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோ மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் டைப் பண் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஏன் அப்படின்னா மிச்ச ஸ்போர்ட்ஸை பற்றி நம்ம பேசி மிச்ச ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் சொல்லி மிச்ச ஸ்போர்ட்ஸை ப்ளே பண்ண வைப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம வந்து கிரிக்கெட் விட்டு மிச்ச ஸ்போர்ட்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் அதனால் மிச்ச ஸ்போர்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க கிரிக்கெட்டுக்கு மட்டுமே எல்லோரும் போய் விளையாண்டுருக்கு மிச்ச ஸ்போர்ட்ஸு நிறையா இருக்குது அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்பால் இருக்குது ஷட்டில் பிளேயரு சாய்னா நெஹ்வாலில் பி வி சித்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் லிஃப்டிங்லேயும் நிறைய பேர் சதி சிவலிங்கம் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மிச்ச ஸ்போர்ட்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க கிரிக்கெட்டுக்கு தரதை விட அதுக்கு கிரிக்கெட்டுக்கு நான் தர வேண்டாம்னு சொல்லேன் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் டென்த்து ஒன் எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெவின் டொராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டென்த்து ப்ளேஸாக தான் இருக்காரு ஆனால் இவரோட சேலரி எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் போன இதில் டாம் பிராடி பற்றி சொல்லியிருந்தேன் அவரோட சேலரி வந்துட்டு செவன்ட்டி சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் இவருது வந்து செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் தான் லாஸ்ட்டாக இருக்க டென்த்து பிளேயரோட சேலரியை பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸுங்கிறப்போ ஒன் மில்லியனுக்கு நம்ம பத்து லட்சம்னு சொல்கிறோம் பத்து லட்சம் டாலர் அப்படின்னா எவ்வளோ ஆச்சு ஒன் மில்லியன் டாலர் அப்படின்னா பத்து லட்சங்கிறப்போ வந்து நம்மளது அமௌண்ட் கணக்கு பார்க்கல கிட்டத்தட்ட வந்து ஜாஸ்தியாக தான் வரும் சரி ஓகே இவர் வந்து டென்த்து பிளேஸில் செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸில் இருக்கார் இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ சேல்ரி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அந்த ஸ்போர்ட்டு அவங்க விளையாடுற ஸ்போர்ட்டு இன்னொன்று அவங்களோட பர்சனல் கோல்ஸ்னால் மட்டும்தான் வந்து பர்சனல் ரெக்கார்ட்ஸ்னால் மட்டும்தான் இவ்வளோ சேல்ரி ஏர்ன் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து மற்ற வேலை செய்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஏர்லி ஸ்டேஜில் கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாத்து மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து நல்ல டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கிட்டு அதில் வந்து மேட்ச்சில் வந்து வெளிப்படுத்துகிறப்போ அதுக்குன்னு சில ஃபேன்ஸ் வர்றப்போ தான் இவங்க நல்லா ரீச் ஆகி இவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க அதையும் வந்து நிறைய ப பிராண்டுக்கு வந்து இவங்க ப்ராண்ட் அம்பாசிடராக யூஸ் பண்ணி அவங்க தனியாக சேலரி தராங்க இப்போ ஒரு டீமுக்கு இவங்க விளையாடணுனாலே வந்து சும்மா வந்து ஒரு மேட்ச்க்கு இவ்வளோ ஒரு மேட்ச்க்கு வந்து மினிமம் ஃபிஃப்டி லேக்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒரு மேட்ச் விளையாண்டா போதும் அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் தராங்க அதனால் வந்து நீங்களும் உங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பர்சனலாக வந்து டெவலப் பண்ணிவிட்டு டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்கள் சும்மா இருக்காது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸில் வந்து சும்மா விளையாடாமல் சும்மா டைம் பாஸ் விளையா கிரிக்கெட்டே நீங்கள் விளையாடிங்கன்னு போகிறோம் சும்மா டைம் பாஸ்க்கு விளையாடாமல் எவ்வளோ ப்ரோக்ரஸ் வந்து ட்ராக் பண்ணுங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ரோக்ரஸ் பண்ணி என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி விளையாடுங்க அப்படின்னா நீங்களும் இவ்வளோ மாதிரி டாப் டென் பெய்டில் லிஸ்ட்டில் வேணா இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ